பார்த்தவனே ரெண்டு பேரையும் சுட்டு பொசிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே நான் சொல்லல. அதான் சாகடிக்கிற காதெல்லாம் இங்க சரித்திரமாக்கிறானுங்களே. லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், நம்ம முத்தம்மா ராமசாமி. உன்னோட வரல பாரு. அவரும் சார். ஐயா, இவன் பேரு பாண்டுங்க. அவனுடைய சரித்திரமே இவனுக்கு நல்லா தெரியுங்க. அவன் வீடு பக்கத்துல தாங்க இவன் வீடு இருக்குதுங்க. அவனும் அந்த வீடு இனிமே அங்க இருக்க கூடாது. கேரம் போர்டு ஆட்டு வரதுக்குள்ள ரெட்டி இங்க விழுந்துருக்கணும். நீ கவலைப்படாம போங்கண்ணா. ஹாய், நானா உன்னை கூட்டிட்டு வந்தேன். உங்க அண்ணன் தான கூட்டி அமிச்சான். அப்புறமா சொல்ற சீர்சனத்தை எல்லாம் செய்யாம அமிச்சுட்டாரு எங்க அண்ணன். வருத்தப்பட்ட நியாயம் இப்படி புரியாத மண்ணா இருக்கும். எனக்கு புரியலையா? மூடு இல்ல, ராத்திரியா இருந்தா மூடா இருந்திருக்கும். வெளிச்சமா இருக்குதா? கொஞ்சம் ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு வந்துடுறேன். இங்கே உட்காரணும், அதெல்லாம் கொண்டுடுவேன். எத்தனை வருஷமானாலும் இவங்க ஓடி பிடிச்சி ரேப் பண்ணா தான் ஒத்துக்கிறாங்க. குட்டி என்ன விலை விக்குது? Hey!
சும்மா இருந்தவன தட்டி எழுப்பிட்ட. இனிமே நான் தூங்க மாட்டேன். உனக்கு ஸ்டேட்ல இருந்து சென்டர் வரைக்கும் செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கைய காட்டினா காவல்துறை இங்க வந்து நிக்கும் எனக்கு தெரியும். இத்தனை செல்வாக்கியம் மீறி உன் பொண்ணுகளுக்கு தாலி கட்ட பாக்கறியா? சாம்பிளுக்கு ஒன்னே உண்டு பாத்துக்க. ரவி தம்பி வண்டியில பாம் வைக்க போறாங்களா? என்ன சொல்லுங்க அப்பா, போன்ல பேசுனத நான் கேட்டமா? எங்கடா இருக்கான்? ஹாஸ்பிடல்ல இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதுக்குள்ள அவன் வண்டியில இந்த பாம்பை செட் பண்றான். சரி என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க குரூப் பிளட் ரெண்டு பாட்டில் தான் கிடைச்சது, கொடுத்துட்டோம். இன்னொரு பாட்டில் தேவைப்படுது. குன்னூர் ஹாஸ்பிட்டல் லெட்டர் கொடுக்குறேன், யாராவது போய் வாங்கிட்டு வரீங்களா? கொடுங்க சார், நான் போய் வாங்கிட்டு வரேன். மணி, உனக்கு அடிபட்டிருக்கு, இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்காங்க, நீ போய் படுத்துக்க. என்ன பெரிய அடி? நான் போயிட்டு வரேன் டாக்டர். வாங்க, லெட்டர் கொடுக்குறேன். நான் வருமா ரவி? Thank you.
ஹெவி ஷாக் அவ்வளவுதான் நாம ரொம்ப நேசிக்கிற ஒரு பொருளை இழந்துட்டா அப்படி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா எடுத்துக்கங்களா இந்த பேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது திடீர்னு காணாம போயிடுச்சுன்னு வெச்சுங்க நாலு நாளைக்கு நானே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பேன் சார் ஆனா நீ பைத்தியம் இல்ல இல்ல எந்த பேனா எடுத்தால அந்த பேனா ஞாபகமே வரும் கரெக்ட் சார் ஆமாமா நான் என் பொண்ண போய் பார்க்கலாமா தாராளமா ஆனா ரொம்ப பயந்து போயிருக்காங்க கொஞ்சம் சாந்தமா பேசுங்க அப்ப நான் என்ன வில்லனுங்களா டஃப்பா நடந்துக்கிறதுக்கு இப்படி தான் நடக்க கூடாதுன்னு சொன்னேன் யூ கேன் கோ பேனா தொலைஞ்சிருப்பது பாத்துங்க தேங்க் யூ சார் இவங்க எல்லாம் நம்ப முடியாதுங்க எதுக்கு நம்ம வேற பெரிய ஹாஸ்பிடல்ல காமிக்கலாமா சரி வேணாம் சாப்பிடுமா ஏமா எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா சரிப்பா உனக்கு ஒண்ணு இல்லம்மா டாக்டர் சொல்லிட்டாரு ஆமா உங்களுக்கு பைத்தியம் எல்லாம் ஒண்ணு இல்லையா என்ன சார் இப்படி பயப்படுறாங்க ஒண்ணு இல்ல சும்மா இரு அம்மா கீதா வீட்டுக்கு போலாமாம்மா சரிப்பா அய்யோ ரவி ஆவி ரவி ஆவி வருது ரவி ஆவி வருது ரவி ஆவி வருது ஐயோ சும்மா இருடா அவ நினைப்பே இருந்தால் இப்படி உளறறம்மா ஐயோ இங்க பாருங்க திரும்பி வரும்போது எவ்வளவு சீக்கிரம் பிளட் வாங்கி தரீங்களோ அவ்வளவு நல்லது வண்டி சத்தம் கேட்டு நான் மயக்கம் தெளிஞ்சு இழந்தேன் கவலைப்படாதமா செத்து போற உங்க அண்ணனுக்கு பதிலா இங்க பாரு நாங்க அத்தனை பேரும் உனக்கு அண்ணனா இருக்கமா இனிமே நீ எங்க கூடத்தாம இருக்கணும் அழாதமா